வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை நம்ம பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நம்மளுடைய பரிகாரம் அனைத்தும் வித்தியாசமான ஒரு பரிகார முறைகள் இதில் வந்து இந்த பிரபஞ்ச ஜோதிடம் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம பரிகாரம் எடுக்கிறோம் இப்போ இந்த சனி பய சனி பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு நிவர்த்தி அடையும் அவங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் வர்றாரு அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது ரெண்டுமே அவருடைய சொந்த வீடு மகரம் வந்து அவருடைய சொந்த வீடு தன் வீட்டுக்கு யாராவது தீ வைப்பாங்களா பக்கத்து வீட்டில் போய் தீ வைக்கிறாருந்தான் வச்சுட்டு வந்துருவாங்க ஸோ இந்த அவர் தன்னுடைய வீட்டை அவர் தன் வீட்டுக்கு வந்து பலம் பெறுகிறார் காரகன் ஆயுள் பாவக வீட்டில் பெறுகிறார் பொதுவாக பத்துக்கு பதினொன்றாம் இடங்கிறது ம எட்டாம் இடம் தான் இப்போ உதாரணமாக மிதுனம் வந்து லக் ராசியாக வச்சுக்குவோம் அப்படியே எண்ணிட்டு வந்தீங்கன்னா நேராக பத்தாவது வீடு எதுன்னா மீனம் வரும் அதுக்கு பதினொன்றாம் இடங்கிறது எட்டாம் இடம்தான் அப்போ எட்டாம் இடம் சாதக ஜா ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நீங்கள் மக்கள் நினைக்கிற மாதிரி அஷ்டம சனி அப்படின்னு பயப்படுறீங்க ஸோ அந்த மாதிரி பயம் இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை பெருசாக பாதிக்காது ஸோ இவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிடலாமே அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போ மிதனத்துக்கு பதினொன்றாம் இடங்கிறது லாப வீடு ஸோ வெற்றியை தரக்கூடியது மேஷ வீடு இந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் விருச்சிகத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான் ஆறு குடையவரே பதினொன்று குடையவரு அப்போ இந்த பதினொன்றாம் தான் அவங்கள காப்பாற்றும் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்போ இந்த பதினொன்றாம் பாவகத்துக்கான பிரபஞ்ச ராசி எது எந்த ஊருங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான கோயில் கொடுத்தாச்சுன்னா அதற்கான கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது அப்போ மிதுன ராசிக்கு பதினொன்றாம் இடங்கிறது மேசம் இந்த மேசம் வந்து வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய வீடு இந்த மிருகசிரிசன் நட்சத்திரத்துக்கு வந்து ஜலகண்டேஸ்வரர் இதுனால் செவ்வாய் தான் கண்டம் செவ்வாய் தான் எட்டு காலபுருஷனுக்கு எட்டு செவ்வாய் அப்போ அந்த செவ்வாயினுடைய ஜலகண்டேஸ்வரர் அவங்களுக்கு எந்த கண்டமும் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மிதனராசி மிருக சிரிச அன்பர்கள் இந்த ஜலகண்டேஸ்வரருடைய கோயிலுக்கு போய்ட்டு வரும்பொழுது அவங்களுடைய மிருக சிறிச நட்சத்திரத்துக்கு போயிட்டு வரும்பொழுது எந்த கண்டமும் அவங்களுக்கு வராது அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுன மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்த்த மலை நம்ம அரூர் பக்கத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரூருக்கு பக்கத்தில் தீர்த்த மலை தீர்த்தகிரீஸ்வரர் அங்கே நிறையா சித்தர்கள் வாழ்ந்த பூமி சர்பங்கள் நிறையா வாழக்கூடிய ஒரு அமானுஷ்யமான மலை ஏன்னா மேச அமானுஷியம் அங்கே நிறையா சர்பங்கள் வாழ்கிறதாக மலை உச்சியில் வாழ்கிறதாக நாகக்கன்னிகள் நாகர்கள் வாழ்கிறதாக இன்னமும் பிரபஞ்சம் சொல்லி கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் தீர்த்தகிரீஸ்வரர் அங்கே வந்து ஐந்து விதமான இயற்கையாக விழக்கூடிய எப்பொழுதும் வற்றாத அருவிகள் இருக்குது அருவின்னா பெருசாக விழுகாது ஸோ ஒரு மக்களை பிடிச்சி குளிக்கிற அளவுக்கு தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும் எப்போயுமே கோடையிலும் விழுந்துக்கிட்டே இருக்கும் அங்கே போய் தீர்த்தம் மாடி அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரரை தரிசனம் பொழுது அவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய துன்பம் விலகுது அதற்கு முன்னாடி அங்கே பக்கத்திலே ஆஞ்சநேயர் இருக்கார் அந்த அரூர் ஆற்றங்கரை ஓரமாகவே அவரையும் தரிசனம் பண்ணும் பொழுது சிறப்பை தரும் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் மிதனராசி புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இது திருவண்ணாமலை மாவட்டம் அப்போ இந்த மிதுன ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஏழு பத்துக்குடைய பாதகாதிபதி குரு அவருடைய நட்சத்திரம் தான் புனர்பூசம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய யமலிங்கேஸ்வரரை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யமலிங்கேஸ்வரரை புனர்பூசம் நட்சத்திரம் என்று தரிசனம் செய்யும் பொழுது துன்பங்கள் எதுவும் வராமல் இன்பங்களே கிடைக்கும் என்று நல்ல ஒரு சூழலுக்கு அவர்கள் அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்